சுப்ரமணியபுரம். சார், இங்க ஒரு ப்ராப்ளம். எம்டிய தேடி மூணு பேர் வந்திருக்காங்க. யாரு? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நானே புது செருப்புல சாணி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு போப்பா. சும்மா கண்டிப்பா அவன் இன்னொரு செருப்பு வாங்கியிருப்பான். அவன் உள்ளூர் காரணம் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் மூலமா அவன் பின்னாடி யாரு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த செருப்புக்கு சொந்தமானால் சிக்கிட்டான் சார். என்ன சேகர் சொல்றீங்க? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன். பார்த்த கையோட ஓடி வரேன். யாரு, எங்க பாத்தீங்க? நம்ம கிராமத்து நிர்வாக அதிகாரி, பேர் ராமசாமி. வியோவா அந்த ஆள் இத்தனை கிளம்ப பாத்துட்டு இருக்கேன், சந்தேகமா வந்தது இல்ல. அந்த ஆள் நெத்தில இருந்த குங்குமம், மகி, அந்த தாயத்து, அந்த ஆள் காலில் போட்டு இந்த புது செருப்பு, சந்தேகமே வேணாம் சார். அன்னைக்கு அறந்து கிடந்த செருப்பு அந்த வியோது தான் சார். இப்ப அந்த ஆள் என்ன சார் செய்யலாம்? எதுவும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இந்த ஊருக்கு எதிரான காரியங்களை அவர் செய்கிறாருன்னா நிச்சயமா அவருக்கு பின்னால ஒரு பெரிய கும்பலே இருக்கும். அது யாருன்னு தான் நாம அடுத்து கண்டுபிடிக்கணும். முடியுமா சார்? முடியும் சார், கண்டிப்பா முடியும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழி கிடைச்சிருக்கு. இது போதும், இதை வச்சு அந்த கும்பலை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நாம கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமா இன்னொன்னு செய்யணும். என்ன சார் பண்ணோம்? புரிஞ்சுதா சார்? கண்டிப்பா சாதிச்சிடலாம் சார். Excuse me, sir. Yeah, tell me. Sir, we need to talk something. இப்போ மூடி இல்லைனா நான் வேணா அப்புறமா வந்து பேசுறேன் சார். ஆஃபீஸ் விஷயமா இல்லை சார், உங்க விஷயமா தான் பேசணும். என்ன, நீங்க எங்களை திட்டினாலும் பரவாயில்ல சார். நாங்க வந்த விஷயத்த சொல்லிடலான்னு தான் வந்தோம். கம் டு த பாயிண்ட். உங்க சூழ்நிலையை பத்தி நீங்க சொல்லலைனாலும் எங்களுக்கு தெரியாம இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நானும் மேடமும் சாப்பிட கூட மனசு இல்லாம இத பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தோம். மேடம், நீங்களே சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. சார், இங்க வந்தாங்களே அந்த திருநங்கைகள், அவங்க மூணு பேரும் என்னோட பேச்சை நம்பாம உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சார். வாட்? வீட்டுக்கா? எதுக்கு? கார்த்திகா தான் வீட்டுல இருக்காளே, அவ என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க பண்ண மாட்டாங்க சார். வாட்? ஜோசியருக்கு ஃபேவரான ஆளு எப்படி சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜோசியர் சொன்னது உங்களுக்கு நடக்கும். நீங்க பயந்து போய் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகணும். எப்படி அவங்க பேச்சை கேட்கறதுனால அவரும் இதுக்கு சப்போர்ட் சார். அதைத்தான் சார் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கார்த்திகா. நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் உங்க வீட்டை சுத்தி இருக்காங்களோ. அதனால நீங்க இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுது சார். வாட் யூ மீன்? என் வீட்டுல எனக்கு சேஃப் இல்லையா? சூழ்நிலை அப்படி இருக்கே சார். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? சரி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகாம இந்த ஆபீஸ்ல இருக்க சொல்றீங்களா? நோ சார். நீங்க ஏன் சார் இங்க தங்கணும்? அதான் நம்ம கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே. அந்த ஜோசியர் சொன்ன நாள் முடிவு வரைக்கும் நீங்க அங்க தங்கிறது தான் சார் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது. இது யாருக்கும் தெரியாம இருக்கிறதும் நல்லது, முக்கியமா அந்த கார்த்திகாவுக்கு தெரியக்கூடாது சார். நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு இப்ப தோணுது சார். Okay.
சப்போஸ் வேற யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் ஹேமா மேடம் பாத்துப்பாங்க சார். தென் ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே சார். பரந்தாமன் சார் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல மேடம். ஆனால் வண்டியில் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல மேடம். என்ன கார்த்திகா, ஆஃபீஸ்லேருந்து என்ன சொன்னாங்க? செய்தியை கேட்டு ஏன் இப்படி திகச்சு போயிருக்க? ராகவ் சார் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல மாமி. ஆஃபீஸ்க்கு போனவர் அங்கே ஒழுங்காக இருப்பார், வேலைய பாப்பாருன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருந்தேன். நான் அங்க போலனாலும் பரவாயில்ல, அவர் மாறிட்டாரேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்ப எம்டி சாருக்கு என்ன பதில் சொல்றது? இவரு என்ன செய்ய போறாருன்னே தெரியலையே. ஏன் இப்ப என்ன பண்ணார்? அந்த ஹேமா இல்ல, அவ கூட வெளியில போயிட்டாராம். ஆபீஸ்ல ஒரு 2 மணி நேரம் கூட இல்லையாம். அட பாவமே, இவாளை நம்பி நாம எதுவுமே செய்ய முடியலையே. அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஹேமா கிட்ட ஆலோசனை கேட்டிருப்ப, கண்டிப்பா அவளும் ஏதாவது சொல்லியிருப்பா. அதான் புள்ளையாண்டா கிளம்பிட்டான். இவ எதுக்கு கூடவே போனா? அப்படி எங்க போனாங்களா? அங்க யாருக்குமே தெரியல, சொல்லிக்காம கிளம்பியிருக்காரு. அவங்க கூடவே அந்த பரந்தாமனும் போயிருக்காராம். பேய்க்கு துணைய சாத்தானும் கூட போயிருக்கா? உருப்பிட்ட மாதிரிதான் நம்ம பிள்ளையாண்டா. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம், நம்ம இந்த செய்திய கேட்ட மாதிரி காட்டிக்காம அவளுக்கு போன் போட்டு பேசுவோம். நேர்லயே பதில் சொல்ல மாட்டாரு, அவர் போன்லயா பதில் சொல்வாரு மாமி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு. அவர்கிட்ட நான் வேற மாதிரி பேசுறேன், அப்ப தெரிஞ்சிடும் எங்க போறாரு. நீ போன போட்டு கொடு சொல்ற. போடு. கார்த்திகா தான் போன் பண்றா சார். ப்ளீஸ் டோன்ட் டேக் தி கால். நீங்க கால் அட்டன் பண்ணீங்கன்னா அவன் நம்ம பிளானை எல்லாம் காலி பண்ணிடுவான் சார். எடுக்காமலாம் இருக்க முடியாது, ஏன்னா அப்பா அவகிட்ட தான் எதுவா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ எதுவா இருந்தாலும் பேசிதான் ஆகணும். நான் பேசிக்கிறேன். ஹலோ சார், மாமி உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடு. தம்பி கிளம்புறப்போ அவசரமா போயிட்டீங்க, அதான் சரியா கேட்டுக்க முடியல. என்ன? இல்ல மத்தியானத்துக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். வெளிநாட்டுல வளர்ந்தவர் இங்க உள்ளூர்ல கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போறது தம்பி. நானே எப்பவும் போல பாத்து பாத்து சமைச்சிருக்கேன், கொடுத்து அனுப்பவா? அதான் வேணாங்கிறல்ல, இங்க தலை போற காரியமே நடக்க போகுது. இப்ப சாப்பாடு முக்கியம். அது இல்ல தம்பி, அப்பா கோச்சுப்பாரு. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க. எனக்கு ஏதாவது தேவனா நானே போன் பண்றேன், சரியா? மாமி, கார் சத்தம் கேக்குது, எங்கன்னு கேளுங்க. சரி தம்பி, அது உங்க இஷ்டம். ஆமா, இந்த கார் சத்தம் எல்லாம் கேக்குறதே வெளியில இருக்கீங்களோ? ஆமா, நான் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, எப்ப வருவீங்கன்னு? இப்போதைக்கு நான் அங்க வரமாட்டேன், போதுமா? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வரேன். முதல்ல அந்த ஜோஷியரை தோக்கடிச்சிட்டு போறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்ப என்ன பண்றது மாமி?
ஜோசியருக்கு போன் போடு, அவர் காதலியே இந்த செய்தியை போட்டு வைப்போம். இப்ப அவர் உருவாக்குற அந்த மாற்றங்கள் தானே எல்லாருடைய நோக்கங்களையும் மாத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன செஞ்சாரு? நீங்க சொன்ன சம்பவங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ராகவ் எங்கேயோ வெளியில போயிருக்காரு. எங்கன்னு கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல. உங்களை ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றாரு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரு எங்க போய் சேர்ந்தாலும் அவருக்கு முன்னாடி அவரோட விதி அங்க காத்துக்கிட்டு இருக்கும். அத அவரு பாத்துக்கும். நீங்க கவலைப்படாம உங்க வேலைய பாருங்க. அவரா எதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடுறாரோ அதுகிட்டயே மாட்டுவாரு. விதிய யாராலையும் வெல்ல முடியாது. எல்லாமே விதிக்கப்பட்டபடி சரியாவே போயிட்டு இருக்கு. பதறாம இருங்க. சரிங்க ஐயா. அவர் என்ன பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதே தான் சொன்னார் மாமி. சமயத்துல இவர் ஆறுடம் சொல்றாரா இல்ல ஆறுதல் மட்டும் சொல்றாரான்னு தெரியல. பதட்டப்பட வேண்டாம், தானாவே எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு. அவர் காதல விஷயத்த போட்டுட்டியோன்னு அவர் இனிமே பார்த்துப்பார். நாம கடவுளை வேண்டிப்போம். நம்மளால அதை மட்டும் தானே செய்ய முடியும். என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல, போய் பார்க்கறேன். சரி பாருங்க சீக்கிரம். சார் வண்டி பேக் வீல் பஞ்சர் ஆயிருக்கு. சரி மெக்கானிக் யாரையாவது கூப்பிட்டு சரி பண்ணுங்க. தேவையில்ல சார், நானே பார்த்துக்கிறேன். சரி சீக்கிரம். ஓகே சார். மொத்தம் கொடுத்தா பண்ண
Sorry. மகராசி நல்லா இருக்கணும். மேம், வண்டி ரெடி. என்னாச்சு சார்? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வாங்க. வாங்க சின்னையா, நல்லா இருக்கீங்கல்ல? வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருந்தீங்க. அப்பா நினப்பு வந்து சொந்த ஊருக்கு வந்துருக்கீங்களா? நான் என்ன நினப்பில் வந்தா உனக்கு என்ன? ஆமா, நீ யாரு? ஐயா, நான் வாட்ச்மேனா இருக்கேன். பெரிய ஐயா மில்லில் தான் வச்சிருந்தாரு, இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு மாத்திருக்காரு. சரி சரி, ஐயா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. வரதன், நீங்கள் மட்டும் ஐயாவை பாருங்க, வேணும்னு கேட்குறது கொடுங்க, வேற யார் வந்தாலும் ஜேஎம்டியை பார்க்க விடாதீங்க, சரியா? ஆ சரிங்கம்மா. பரந்தமன், என்ன இது? ஒரே மருந்து இதானா சார்? அதிக பிரசங்கித்தனமா இருந்தா மன்னிச்சிருங்க சார்.
நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க, அதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகே தானே சார்? ஓகே இருக்கட்டும். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொல்கிற வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே ஷூர் சார், நீங்கள் கவலையே படாதீங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் விட மாட்டோம். ஆஃபீஸில் நான் அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் ஏதாவது இருந்தால் கேன்சல் பண்ணுங்க. பண்ணிடலாம் சார், ஹேமா மேடம் அதெல்லாம் பக்காவாக பண்ணிடுவாங்க. கரெக்டான மேடம் பரந்தாமன், ஜேஎம்டி சார் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், அதனால ஆஃபீஸ் விஷயம் எதையும் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் நாமளே ஹேண்டில் பண்ணணும், சரியா? பண்ணிடலாம் மேடம், நமக்கு சாரோட ஹாப்பினஸ் தானே முக்கியம். கண்டிப்பாக பண்ணிடலாம் மேடம். சார் ட்ரிங்க்ஸ் ஊத்தவா? இல்லை இப்போ வேணாம், நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். ஓகே சார், வாங்க. அம்மா சின்னையாவுக்கு எதுவும் பிரச்சனைங்களா? ஒரு மாதிரியாக இருக்காரு. வரதா, அதெல்லாம் பெரிய இடத்து பிரச்சனை, அதில் நாம் தலையிடக்கூடாது. அப்படியே மீறி தலையிட்டா பிரச்சனையை பெருசுபடுத்தணும், தீர்த்து வச்சிடக்கூடாது. ஆமாம் வரதா, பெரிய தலைங்க பிரச்சனையில் இருந்தால் தான் நாம் நல்லா சம்பாதிக்க முடியும். சம்பாத்தியனோட எப்படி சிரிக்கிறான்னு பார்த்தீங்களா? வரதன் எங்கேயும் போயிடாதீங்க, எங்களை தவிர வேற யார் வந்தாலும் ஜேஎம்டியை பார்க்க விடாதீங்க. பரந்தாமன் அவர்கிட்ட கிளியராக சொல்லிடுங்க. பெரியய்யா அப்படி தான், பார்க்கும்போதெல்லாம் பணம் கொடுப்பாரு, ஆனால் அவர் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு, எங்கேயோ காணாமல் போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் வரதன், ஜேஎம்டியோட டென்ஷனுக்கு அது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ நாங்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா. பரந்தாமன் போலாம். சார், இதில் ஏதோ உள்குத்து கட்டிங் இதெல்லாம் இருக்குமோனு யோசிக்கிறீங்களா? விஷயம் அப்படியே பெரிய இடத்துக்கு தெரிஞ்சா நான் தான் சார் மாட்டுவேன். ஐயோ, பெரிய இடத்துல இப்போ இருக்கிறது யாரு? சின்னவர் சார். ஐயோ, நீ சொன்னபடி பெரிய இடத்துல இருக்கிற சின்னவர் இப்போ என் கண்ட்ரோலில் தான் இருக்காரு.